முதல் வசனத்தை நாம் இந்த காலை வழியில் தியானத்திற்கு என்று எடுத்திருக்கிறோம். தாவீது அவருடைய விருப்பத்தை இங்கே சொல்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனே, அதிகாலமே என்ன செய்கிறேன், தேடுகிறேன். ஏன் கர்த்தரை நான் அதிகாலமே தேடுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 55:6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்கள், தேடுங்கள். அப்ப கர்த்தரை அடைவதற்கு, அவரை காண்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதிகாலமே என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் ஞானி நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 வசனத்தில் நான் வாசித்தோம், அங்கே அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள், கண்டடைவார்கள். அப்போ அதிகாலை நேரம் தேவனை தேடுவதற்கு உகந்த நேரமும் அவரை கண்டடைவதற்கு ஏற்ற சமயமாய் காணப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து விதமாய் சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:6 அங்கே 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் குமாரனை எனக்கு பலியாக மோரியா தேசத்துக்கு கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்கிறார். 3 வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து அங்கே தகன பலிக்கான சகலவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் புறப்பட்டு என்ன செய்கிறான், போகிறான் என்று வாசிக்கிறோம். அப்போ காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நாம் கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை குறித்து வாசிக்கிற வேளையில் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 கர்த்தர் மோசேயை பார்த்து விதமாய் சொல்கிறார். முதல் வசனத்தை வாசிப்போமா. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவே, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து என்ன செய், நில்லு. நல்ல கவனிப்போ, விடியற்காலத்திலே நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்தில் வந்து என்ன செய், நில்லு. எதற்கு, அப்பொழுதுதான் நீ இழைத்து கொண்டு வந்திருக்கிற 2 கற்பலகைகளிலும் நான் கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அதில் என்ன செய்வேன், எழுதுவேன். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுவதற்கு ஏற்ற ஒரு நேரம் என்று சொன்னால் அது அதிகாலை நேரம். காலமே அவரை தேடும்போது அவரை கண்டடைவோம். அதிகாலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை எழுதுகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, துக்கத்தை மாற்றுகிற ஒரு நேரமும் அதிகாலை நேரமாய் காணப்படுகிறது. நவசரத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 20 அங்கே மரியால் அங்கே வண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரத்திற்கு போட வேண்டிய கந்தக வர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருட்டோடே அதிகாலமே அங்கே என்ன செய்கிறார், கடந்து போகிறவளாய் காணப்படுகிறார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இருட்டோடே போகிறவள், போகிற இடம் ஒன்றும் பெரிய பட்டணம் அல்ல, போகிற இடம் ஒரு பெரிய சிட்டி அல்ல, போகிற இடம் நல்ல ஜனங்கள் வசிக்கிற இடம் அல்ல, அங்கே செத்து போனவர்கள் இருக்கிற கல்லறை தோட்டம். ஆனால் கல்லறை தோட்டத்திற்கு எவருமே பகலிலேயே போக பயப்படும் போது இந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அதிகாலமே கடந்து போனாள். அங்கே போய் பார்த்தபோது கல்லறை திறந்திருக்கிறது, இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அங்கே கேட்கிறாள், விசாரிக்கிறாள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் திறந்தார் என்று சொல்லிவிட்டார்கள். திரும்பி வந்து பேதுரு மற்ற இடத்துல சொல்லி மற்ற எல்லாரும் போய் பார்த்தார்கள். அவர்களும் பார்த்துவிட்டு திரும்பி போய்விட்டார்கள். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், மரியாள் கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தான். அப்பொழுது
இயேசு தூரமாய் காணப்பட்டார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அவர் இயேசு என்று அறியாதபடிக்கு அவரை பார்த்து கேட்டார், ஐயா என் கிறிஸ்துவை எடுத்து கொண்டது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு என்ன செய்யும் சொல்லும் என்று சொன்னார். இயேசு அவள் கண்ணீர் சிந்துகிறதை பார்த்து இனியும் அவள் பாரத்தோடு இருக்க அவருக்கு விருப்பமில்லாதபடி அவளை பெயர் சொல்லி கூப்பிட்டார், மரியாளே என்றார். உடனே அவள் அறிந்து கொண்டால் இது என் நேசருடைய சத்தம் என்று சொல்லி ரபூனி என்று ஓடுகிறார். இந்த காலை வழியில் அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டதை நான் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் ஓடி போய் மற்றவர்களுக்கு சொல்கிறார், இயேசு உயிரோடு கூட எழுந்தார், அவர் எனக்கு காட்சி தந்தார் என்று சொல்லி. நன்றாயிடம் கவனிக்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் அதிகாலமே தேடினே மரியாளுக்கு தரிசனமானார் என்று கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தில் நான் வாசிப்போமானால், இது அவளுக்கு கொடுத்த முதலாவது தரிசனம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த காலை வழியில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், காலை வழியிலே தேடுகிற நமக்கு கர்த்தர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அவரை தேடும்போது நம்முடைய இருதயத்தில் வசனத்தை எழுதுகிறார். அவரை தேடும்போது நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவரை தேடும்போது நிச்சயமாகவே சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு பொழிந்தெழுகிறவராய் காணப்படுகிறார். தர்மியான பகுதியில் நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாவீது சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படிப்பட்டது பாக்கியம் உள்ளது. யார் அவரை என்னுடைய ஆண்டவர் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையாகவே இந்த ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும். அதிகாலமே தேடுகிறவன் நிச்சயமாய் சொல்வான், கர்த்தர் என்னுடைய தேவன். அவரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கும் மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் என்ன செய்வார், காத்து கொள்கிறவராய் காணப்படுவான். ஆயினும் இந்த காலை வழியில் தாவீதுக்குண்டான வாஞ்சை அல்லது விருப்பம் நம்முடைய வாஞ்சையாக இருக்கட்டும். காலைதோறும் கர்த்தரை தேடுகிற வழியிலெல்லாம் அவர் தம்முடைய கிருபையை பொழிந்தெழுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் அப்படி தான் நாம் வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம், புலம்பலியின் புஸ்தகம் 3 அதிகாரம் வசனத்தை வாசிப்போமா, 22வது வசனம், 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். எது புதியது? உலகத்தில் எல்லாமே பழசாகி போயிடும், ஆனால் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, புதியதாய் காணும். புதிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து வருகிறார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 46வது சங்கீதம், 46:5 4-5 வசனங்களை வாசிப்போம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு பாருங்கள், கர்த்தர் காலை வேளையிலே நமக்கு என்ன செய்கிறவர், சகாயம் செய்கிறவர். நம்முடைய சகாயம் எல்லா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. அப்போ அதிகாலமே தேடும் போது அவர் நமக்கு எல்லா சகாயத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னது என்பது அல்ல, நமக்கு தேவையானது எதுவோ அது எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் கொடுக்க வல்லவர். இந்த அதிகாலை வழியில் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, அவர் நமக்கு கொடுக்கிற இரக்கம், காலைதோறும் அவர் நம்மை விசாரித்து நமக்கு தந்தருடுகிற சகாயம், இவள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
தாவீது போல கர்த்தர் மேல் வாஞ்சியுள்ள ஆத்மாவாய் ஜீவிக்க தெய்வம் நமக்கு சகாயம் செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.